நடிகர் சூர்யா 2D என்டர்டெயின்மெண்ட் மூலம் தயாரித்த திரைப்படங்கள் சூர்யாக்கு வெற்றி கொடுத்ததா இல்லையா என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நாம் பார்க்கலாம். நடிகர் சூர்யா 2D என்டர்டெயின்மெண்ட் மூலம் நடிகை ஜோதிகாவை வைத்து 36 வயதுநிலை படத்தை தயாரிச்சாரு. இந்த படத்தை ரோஷன் ஆண்ட்ரூஸ் என்பவர் டேரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துல ரகுமான், அபிராமி, நாசர் என பலரும் நடிச்சிருக்கும் 36 வயதுநிலை மலையாள படத்தின் ரீமேக். 2015 வெளியான 36 வயதுநிலை பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி அடைந்தது. அடுத்து இதே வருஷமே நடிகர் சூர்யா, டாக்டர் பாண்டியராஜ் இருவரும் இணைந்து பசங்க 2 படத்தை தயாரிச்சாரு. இந்த படத்துல நடிகர் சூர்யாவும் அமலாபால் இருவரும் சப்போர்டிங் ரோல் பண்ணாங்க. பாக்ஸ் ஆபீஸ்ல பசங்க 2 சூப்பர் ஹிட். அடுத்து நடிகர் சூர்யா 24 படத்தை தயாரிச்சு நடிச்சாரு. விக்ரம் குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல சமந்தா, நித்யா மேனன், சரண்யா பொன்வண்ணன் என பலரும் நடிச்சிருக்கும் இந்த படத்துல சூர்யா ட்ரிபிள் ரோல் பண்ணாரு. 2016 வெளியான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட். அடுத்து 2017 நடிகை ஜோதிகாவை வைத்து மகளிர் மட்டும் படத்தை தயாரிச்சாரு. இந்த படத்தை பிரம்மா என்பவர் டைரக்ஷன் பண்ணாரு. ஜோதிகாவுடன் சேர்ந்து ஊர்வசி, பானுப்ரியா, சரண்யா பொன்வண்ணன் நடிச்சாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரான வெற்றி பெற்றது. அடுத்து தம்பி கார்த்திகை வைத்து நடிகர் சூர்யா கடைக்குட்டி சிங்கம் படத்தை தயாரிச்சாரு. இந்த படத்தை பாண்டியராஜ் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துல சத்யராஜ், பானுப்ரியா, ஷாயிசா என பலரும் நடிச்சிருக்கும் இந்த படம் 2018 வெளியானது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட். 2019 நடிகர் சூர்யா 2 படங்கள் தயாரிச்சாரு. அதில் முதல் திரைப்படம் உரியடி 2. இந்த படத்தை விஜயகுமார் டைரக்ஷன் பண்ணி நடிச்சாரு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட். அடுத்து ஜோதிகாவை வைத்து ஜாக்பாட் படத்தை தயாரிச்சாரு. இந்த படத்தை கல்யாண் என்பவர் டைரக்ஷன் பண்ணாரு. ஜாக்பாட் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயிலியர். அடுத்து சூர்யா 2020 2 படங்கள் தயாரிச்சாரு. இந்த 2 படமும் அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியானது. அதில் முதல் படம் பொன்மகள் வந்தால். இந்த படத்துல ஜோதிகா லீட் ரோல் பண்ணாங்க. இந்த படம் ஓரளவு பார்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சூரரை போற்று. இந்த படத்துல சூர்யா ஹீரோவாகவும் அவருக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிச்சாங்க. இந்த படம் குறைந்த கட்டணத்தில் விமானங்களை இயக்கும் முயற்சியை இந்தியாவில் முன்னெடுத்த ஏர்டெக்கான் நிறுவனத்தின் தலைவர் கோபிநாத்தின் வாழ்க்கை வரலாறை தழுவி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதுதான் சூர்யா இதுவரை தயாரிச்ச திரைப்படங்கள். இவர் தயாரிச்ச திரைப்படங்களை உங்களுக்கு ரொம்ப பிடித்த திரைப்படத்தை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.